தமிழ் சினிமாவில் இவங்க கெரியரை ஆரம்பித்ததுலேருந்து இவங்க பார்க்காத ட்ரோலே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்களை எல்லாருமே மரணமாக கலாச்சிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் பேசின ஒவ்வொரு வாய்க்கும் பதிலடி கொடுக்குற விதமாக இவங்க நடிச்சிருந்த படம் தான் தெலுங்குல மகாநடி, தமிழில் நடிகர் திலகம். இந்த ஒரே படத்தின் மூலமா ட்ரோல் பண்ண எல்லாருமே தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாங்க கீர்த்தி சுரேஷ். இன்னும் சொல்ல போனா இவங்கள ரொம்பவே ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பதிலடியாவே இருந்துச்சுங்க. கீர்த்தி சுரேஷ் பேசிக்கலி ஒரு மலையாள பொண்ணு. இவங்க அப்பா மலையாளத்துல ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் சுரேஷ்குமார். இவங்க அம்மா எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் அண்ட் மலையாளம் ஆக்ட்ரஸ் மேனகா. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க VFX ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ஷாருக் கானோட ப்ரொடக்ஷனான ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட்ல VFX ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட ஸ்கூலிங் 4வது படிக்கிற வரைக்கும் சென்னையில தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்க திருவனந்தபுரம் போயிருக்காங்க. அண்ட் திரும்பவும் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக சென்னை வந்திருக்காங்க. பியால் அகாடமில தான் இவங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 2000லயே கீர்த்தி சுரேஷ் சைல்டு ஆர்டிஸ்டா அவங்க அப்பாவோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பைலட் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. 2001ல ஆஞ்சநேயே எனக்கு இஷ்டம் அப்படின்ற படத்திலயும், 2002ல குபேரன் அப்படின்ற ஒரு டிவி சீரியலும் நடிச்சிருக்காங்க. குபேரன் சீரியல் முடிச்சதுக்கு அப்புறமா 11 இயர்ஸ் கழிச்சுதான் அவங்க பிரியதர்ஷனோட ஹாரர் பிலிமான கீதாஞ்சலியில லீட் ரோல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல அவங்க டூயல் ரோல நடிச்சிருந்தாங்க. மலையாளத்துல லீட் ரோல நடிச்சு முடிச்சதும் இவங்க நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க தமிழ்ல டெபியூ மூவியா நடிச்சிருந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்ன மாயம். அண்ட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இது என்ன மாயம் ஹிட் ஆகல. அண்ட் 2016ல சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருந்த ரஜினி முருகன் மூவி கீர்த்தி சுரேஷ்கான ஒரு ஸ்பேஸ ஃபேன்ஸ் கிட்ட உருவாக்குச்சு. அண்ட் இந்த படத்தோட ஹிட்ட தொடர்ந்து பல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிக்க ஆரம்பிச்சாங்க. தளபதி கூட பைரவா, தனுஷ் கூட தொடரி, விக்ரம் கூட சாமி ஸ்கொயர்னு பல படங்களை நடிச்சாங்க. இந்த படங்கள் எதுவுமே அவங்களுக்கு பெரிய அளவுல ஹிட் ஆகலங்க. கோலிவுட்ல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சாலே அந்த படம் பெருசா ஓடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் தாங்க போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல தான் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் சாவித்ரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு படத்தை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கீர்த்தி சுரேஷ்க்கு வந்துச்சுங்க. கதையெல்லாம் கேட்ட கீர்த்தி சுரேஷ் அவங்க ஒரு லெஜெண்டரி ஆக்ட்ரஸ், அவங்கள மாதிரி என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டர் ஃபோர்ஸ் பண்ணவே ஃபைனலா என்ன பண்ணாங்கன்னா 2 மந்த்ஸ் டைம் கேட்டாங்க. அந்த 2 மந்த்ஸ் டைம்ல சாவித்ரி அம்மா நடிச்ச எல்லா படங்களையுமே கீர்த்தி சுரேஷ் பார்த்து அவங்களோட முக அசைவு, டயலாக் டெலிவரி அண்ட் அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடப்பாங்க அப்படின்னு பல விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கடைசியா இந்த படத்துக்கு ஓகே சொன்னாங்க. இந்த படத்துல நடிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயம் நடந்திருக்கு. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சீன்ல சாவித்ரி அம்மா கிளிசரின் போடாம அழணும், அதுவும் அழும்போது ஒரு கண்ணுல மட்டும்தான் தண்ணி வரணும். இந்த சீனை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு டைரக்டர் சொன்னதும் நம்ம கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டாங்களாம். அது எப்படி என்னால அத மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிருந்த டைம்ல டைரக்டர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கிளிசரின் இல்லாம ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நிறைய டேக் போனாலும் கீர்த்தி சுரேஷ் அதை ட்ரை பண்ணி கடைசியா அந்த சீனை பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த சீன் இந்த படத்துல இருக்குங்க. எல்லாருமே மாயா பஜார் படத்தை பார்த்திருப்போம். அந்த படத்துல டும் 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 என் கல்யாணம் அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்ல சாவித்ரி அம்மா உடம்புக்குள்ள ரங்கராவ் உள்ள போயிடுவாருங்க. அப்ப ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ் இந்த மகாநடி படத்திலயும் இருந்துச்சு. சாவித்ரி அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் சிங்கிள் டேக்ல மகாநடி படத்துல பண்ணிருப்பாங்க. இந்த சீன் மட்டும் இல்லங்க, இந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல சாவித்ரி அம்மாவே கீர்த்தி சுரேஷ் வாழ்ந்திருப்பாங்க. அதனாலயே அவங்களுக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருந்துச்சு. தன்னை ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய பதிலா இந்த படத்தின் மூலமா கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். கீர்த்தி சுரேஷ் நடிச்ச படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களை ரீச் பண்ண பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.